ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் வந்து சரஸ்வதி பூஜை அண்ட் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை அனைத்து நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சரஸ்வதி பூஜை இன்னும் மார்னிங் வந்து என்ன பண்ணனா வந்து நூடுல்ஸ் வந்து பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். உடனே பண்ணிட்டு வந்து ஆச்சனூர்ல லஞ்சம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கோயிலுக்கு போனோம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஃபேமஸான வெளியமலை முருகன் கோயிலுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வந்து போனோம். கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் போன டைம் வந்து போன நேரம் மழை தூத்திட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து மழை தூத்திட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கோயில் வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். 1 hour மேலே கோயிலில் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலில் வந்து இன்னும் வந்து பூஜைனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் மழை பெய்துட்டே இருந்தது. ரொம்ப மழை பெய்துட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பேப்பில் வந்து மழையை வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சரி மழை விட்டபாடியிலேருந்து சரி ஓகே கிளம்புன்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா வந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து லைட்டாக தூரல் போட்டது. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணனா வந்து குட்டி பேபிக்கு வந்து இனி 3rd பர்த்டே வந்து மண்டே வருது. அதுக்காக வந்து ட்ரெஸ் வந்து எடுக்க போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 ட்ரெஸ் வந்து குட்டி பேபிக்கு வந்து நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு பிடிச்சிருந்து 3 ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருந்து 3 ட்ரெஸ் எடுத்தோம். சரி இனி வந்து அவளுக்கு எடுத்த பாய் குட்டி பாய்க்கு வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் வந்து 2 ட்ரெஸ் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ட்ரெஸ் எடுத்துச்சு. அப்புறம் வந்து என்ன பண்ணனா வந்து அப்புறம் பூஜை வைக்கிறதுக்கு கொஞ்சம் பழங்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. உடனே வந்து என்ன பண்ணனா வந்து கலை கடைக்கு போய் ஃப்ரூட்ஸ் வாங்க போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போனால் வந்து அங்கே கோயிலில் மழை பெய்து முடிச்சு இங்கே ரொம்ப மழை. அப்படி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து 1 hour பின்னே மழையில் வெயிட் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு வந்து நாங்கள் வந்து இது சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். வெண்டைக்காய் மோர் குழம்பு அப்புறம் வந்து வெள்ளரிக்காய் பச்சடி அப்பளம் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஈவினிங் வந்து சிம்பிளாக சரஸ்வதி பூஜை வந்து எங்கள் வீட்டு சரஸ்வதி பூஜை ஒரு சிம்பிள் வழிபாடு. பழங்கள் கடலை டூல்ஸு அப்புறம் தேங்காய் புக் வச்சு சிம்பிளாக வந்து ஒரு எங்கள் வீட்டு பூஜா வழிபாடு முடிந்திருப்பேன்.